வணக்கம் நேயர்களே, பத்திரிகைகள் ஓர் பார்வையின் ஊடாக 20ஆம் திகதி மார்கழி மாதம் 2020 இன்று காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சந்தித்திருப்பதிலே மிக மகிழ்ச்சி. இன்றைய தினமும் எம்பசம் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய பத்திரிகைகளில் காணப்படக்கூடிய செய்திகளோடு உங்களை சந்திக்க வந்திருக்கின்றோம். இன்றைய தினமும் பத்திரிகைகள் ஓர் பார்வை ஊடாக எங்களோடு இணைந்திருக்கின்றார் செய்தி ஆய்வாளர் கனகநாயகம் வேல்ரஞ்சன். அவரையும் நாங்கள் பத்திரிகைகள் ஓர் பார்வைக்குள் உள்ளிருத்துக் கொண்டு தொடர்ச்சியாக பத்திரிகைகளில் காணப்படக்கூடிய செய்திகளை பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் நலாயினி, நேரலே காலை வணக்கம். இன்றைய பத்திரிகைகளுடைய பிரதான தலைப்புச் செய்திகளை நாங்கள் பார்த்தால், எல்லா பத்திரிகைகளிலும் இந்த கொரோனா சம்பந்தமான செய்திதான் பிரதான தலைப்புச் செய்தியாக காணப்படுகிறது. தினக்குரல் மட்டும் சற்று வித்தியாசமான ஒரு செய்தியை இன்று பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியிட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் ஈழநாடு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியும் சற்று வித்தியாசமாகத்தான் இருக்கிறது. புதிய அரசமைப்பு முன்மொழிவை பகிரங்கப்படுத்தாத கூட்டமைப்பு இம்மாத இறுதியில் சமர்ப்பிக்க முடிவு என்கிறவாறு ஈழநாடு பத்திரிகையில் பிரதான தலைப்புச் செய்தி காணப்படுகிறது. அதே போன்று நாங்கள் தினக்குரல் பத்திரிகையில் பார்த்தால், ஐக்கிய நாடுகள் சபையில் இலங்கைக்கு மேலும் அவகாசம் பெற்றுக் கொடுக்க சுமந்திரன் தீவிர முயற்சி, விக்கி கஜேந்திரகுமாரையும் கூட்டிணைக்க முயற்சி நிராகரித்து விட்டதாக இருதரப்பும் தெரிவிப்பு என்கிறவாறு தினக்குரல் பத்திரிகையில் பிரதான தலைப்புச் செய்தி காணப்படக்கூடியதாக இருக்கிறது. வளம்பரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியை நாங்கள் பார்த்தால், மெர்தனார் மடம் கொத்தனி 11 பேருக்கு நேற்று தொற்று உறுதி, நல்லூரில் ஒரே குடும்பத்தில் 5 பேருக்கு கொரோனா என்கிறவாறு அந்த செய்தி அமையப்பெற்றிருக்கிறது. உதயன் பத்திரிகையின் செய்தி, மெர்தனார் மடம் கொத்தனி கொரோனா தொற்றாளரில் வைரஸின் அளவு அதிகம் வேகமாக பரவுவதற்கு இதுவும் காரணம் என்கிறார் மூத்த விரிவுரையாளர் முருகானந்தன் என்கிறவாறு உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இவை இன்றைய தினம் எம்பசம் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய பத்திரிகைகளில் காணப்படக்கூடிய பிரதான தலைப்புச் செய்திகளாக நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் ஈழநாடு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியை விரிவாக பார்க்கலாம். புதிய அரசமைப்பு முன்மொழிவை பகிரங்கப்படுத்தாத கூட்டமைப்பு இம்மாத இறுதியில் சமர்ப்பிக்க முடிவு என்கிறவாறு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. புதிய அரசமைப்புக்கான தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் முன்மொழிவு ஆவணத்தை பகிரங்கப்படுத்தாமல் அதை இம்மாத இறுதிக்குள் சமர்ப்பிப்பது என முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழு கூட்டம் கொழும்பில் நேற்று இடம்பெற்றது. இதன்போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது என கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் தெரிவித்தார் என்கிறவாறு அந்த செய்தியை தொடர்ந்து செல்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த செய்தி எவ்வாறு தொடர்ந்து செல்கின்றது என்பதை பார்க்கலாம். புதிய அரசமைப்புக்கான முன்மொழிவுகளை கட்சிகள் சமர்ப்பிக்கும்படி அரசு கோரியிருந்தது. இதற்கமைய பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி தனது முன்மொழிவுகளை சமர்ப்பித்துள்ளது. அதேவேளை தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் முன்மொழிவுகளை சமர்ப்பிக்க அதன் தலைவரான பாராளுமன்ற உறுப்பினர் சி விக்னேஸ்வரன் தயாராகி வருகிறார். வடக்கு மாகாண சபையின் முன்மொழிவுகளை அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம் சமர்ப்பித்துள்ளார். இந்நிலையில் ஜனாதிபதி சட்டத்தரணி கனகேஸ்வரனின் தலைமையில் தயாரிக்கப்பட்டு வரும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் முன்மொழிவுகளை இம்மாத இறுதிக்குள் கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன், பங்காளி கட்சிகளின் தலைவர்களான மாவே சேனாத் ராஜா, இலங்கை தமிழரசு கட்சி செல்வம் அடிகளநாதன் டெலோ, தர்மலிங்கம் சித்தார்த்தன் புளோட் மற்றும் கூட்டமைப்பின் பேச்சாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் கூட்டாக சென்று சமர்ப்பிப்பது என நேற்றைய கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. எனினும் முன்மொழிவு ஆவணத்தை பகிரங்கப்படுத்துவது இல்லை எனவும் தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. தென்னிலங்கையில் உள்ள அரசியல்வாதிகள் அதை ஆளுக்கு அரசியல் செய்வார்கள் என்ற காரணத்தை கொண்டே மேற்படி முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. புதிய அரசமைப்புக்கான முன்மொழிவு ஆவணத்தில் இனப்பிரச்சினையின் தோற்றம், அரசமைப்புகளில் ஏற்பட்ட குறைபாடுகள், அரசமைப்பின் 13வது திருத்தம், அது குறித்த மஹிந்த அரசின் வாக்குறுதிகள், வெளிநாட்டு தலைவர்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகள், தமிழர்களின் அபிலாசைகள் போன்றவற்றை ஒவ்வொரு தலைப்புகளிலும் வழங்க கூட்டமைப்பு தீர்மானித்துள்ளது என்கிறவாறு இந்த செய்தி அமையப்பெற்றிருக்கிறது. இது ஈழநாடு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி. பலம்புரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியை நாங்கள் பார்க்கலாம். மருதனார் மடம் கொத்தனி நேற்று மட்டும் 11 பேருக்கு தொற்று உறுதியாக இருக்கின்றது. நல்லூரில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாக இருப்பதாக இங்கே செய்திகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. யாழ்ப்பாணம் மருதனார் மடம் பொதுச்சந்தி கொரோனா வைரஸ் கொத்தனியில் மேலும் 11 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. மருதனார் மடம் பொதுச்சந்தி வியாபாரிகளுடன் நேரடி தொடர்புடைய 11 பேருக்கு இவ்வாறு தொற்றுள்ளமை நேற்று சனிக்கிழமை உறுதிப்படுத்தப்பட்டதாக வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் கேதீஸ்வரன் தெரிவித்தார் என்கிறவாறு அந்த செய்தி அமையப்பெற்றிருக்கிறது. இதன்படி யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மருத்துவ பீட ஆய்வுக்கூடத்தில் நேற்று 110 பேரின் மாதிரிகள் PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதில் 6 பேருக்கு தொற்றுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதுடன் 104 பேருக்கு
தொற்று இல்லை என்கிறவாறு உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தி தொடர்ந்து செல்வதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதேவேளை முள்ளேறிய ஆய்வுக் கூடத்தில் பரிசோதனைக்கு உட்படுத்தியோரில் இருவருக்கு கொரோனா தொற்றுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் அடையாளம் காணப்பட்டவர்களில் நல்லூர் சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவை சேர்ந்த ஐவர், உடுவில் சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவை சேர்ந்த இருவர் மற்றும் சண்டிலிப்பாய் சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவை சேர்ந்த ஒருவர் உள்ளடங்குவதாக வைத்தியர் கே தி சரண் குறிப்பிட்டுள்ளார். மேலும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை ஆய்வுக் கூடத்தில் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் தெல்லிப்பளை சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுக்குட்பட்ட இளவாலை, மெல்லாகம் மற்றும் அளவட்டியை சேர்ந்த தலா ஒருவர் அடங்குகின்றனர் என்றும் அவர் குறிப்பிட்டார் என்கிறவர் அந்த செய்தி அமையப்பட்டிருக்கிறது. இது நேற்றைய நிலவரப்படி இந்த செய்திகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மருதனார் மடம் கொத்தனி 11 பேருக்கு தொற்று, நேற்று மட்டும் தொற்று ஏற்பட்டிருக்கிறது. நல்லூரில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஐவருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக அந்த செய்தி அமையப்பட்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நேர்களை இங்கே நலாயினி வாசித்து அளித்த அந்த செய்திகளை விட மேலதிகமாக உதயன் பத்திரிகை பல்வேறு தகவல்களை தருகிறது. நேர்களே, மருதனார் மடம் கொத்தணி கொரோனா தொற்றாளரில் வைரஸின் அளவு அதிகம் என்று உதயன் பத்திரிகை மருத்துவ நிபுணர் ஒருவரை ஆதாரம் காட்டி கூறுகிறது. வேகமாக பரவுவதற்கு இதுவும் காரணம் என்கிறார் மூத்த விரிவுரையாளர் முருகானந்தன் என்று இந்த உயிரியல் துறையோடு நிபுணத்துவ நிலையிலே இருக்கக்கூடிய மூத்த விரிவுரையாளர் முருகானந்தன் அவர்களை ஆதாரம் காட்டி இந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. அங்கே வைரஸின் அளவு இந்த பரிசோதனைகளிலே ஒவ்வொருவரிடமும் அதிகமாக இருப்பதாக உதயன் பத்திரிகை அவரை ஆதாரம் காட்டி கூறுகிறது. மருதனார் மடம் கொத்தணியிலே பரிசோதிக்கப்பட்ட தொற்றாளர்களின் மாதிரிகள் பலவற்றிலே காணப்படும் கொரோனா வைரஸின் அளவு கூடுதலாக இருப்பது அவதானிக்கப்பட்டுள்ளதாக உதயன் பத்திரிகை செய்தி தருகிறது. அங்கே இது கடந்த காலங்களில் வடக்கில் கண்டறியப்பட்ட வைரஸின் அளவு கூடுதலாக கணிக்கப்பட்ட தொற்றாளர்களின் எண்ணிக்கை விட கூடுதலாக உள்ளது என்று முருகானந்தன் தெரிவித்திருக்கிறார். மருதனார் மடம் கொத்தணி வேகமாக பரந்துபட்டு பரவுவதற்கு இது காரணமாக இருக்கலாம் என்றும் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மருத்துவ பீட மூத்த விரிவுரையாளர் ஆவண்ணா முருகானந்தன் தெரிவித்தார் என்று உதயன் செய்தி தருகிறது. கொரோனா வைரஸ் தொற்றை கண்டறிய மேற்கொள்ளப்படும் PCR பரிசோதனையானது வைரஸ் தொற்று உண்டு அல்லது இல்லை என்பதற்கும் அப்பால் குறிப்பிட்ட நபரில் காணப்படும் வைரஸின் அளவையும், அதாவது வைரஸ் லோட், அதனையும் துல்லியமாக கணிக்கவல்லது என்றும் முருகானந்தன் குறிப்பிட்டார். மருதனார் மடம் கொத்தணியிலே பலருக்கு தொற்று ஏற்படுவதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பிலே உதயன் பத்திரிகை தொடர்பு கொண்டு கேட்டபோதே முருகானந்தன் அவ்வாறு கூறியிருக்கிறார். நேர்களே, அவர் மேலும் தெரிவித்த விடயங்களை சுருக்கமாக பார்க்கலாம். வடக்கில் கடந்த காலங்களிலே கண்டறியப்பட்ட கொரோனா தொற்றாளர்களின் மாதிரிகளில் காணப்பட்ட வைரஸின் அளவுடன் ஒப்பிடுகையில் மருதனார் மடம் கொத்தணியிலே கண்டறியப்படும் தொற்றாளர் பலரின் மாதிரிகளிலே வைரஸின் அளவு அதிகமாக இருப்பது அவதானிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான தொற்றாளர்களில் இருந்து பிறிதொருவருக்கு மிக இலகுவாகவும் துரிதமாகவும் இவ்வைரஸ் தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளது. இதனால் அது வேகமாக பரவுகின்றது என்றும் முருகானந்தன் உதயன் பத்திரிகைக்கு தெரிவித்திருக்கின்றார். நேர்களே, கொரோனா வைரஸ் அளவு குறைந்த ஒருவரிடமிருந்து வெளியேறும் வைரஸ் கூறுகளின் அளவு குறைவாக இருப்பதனால் அவரிடமிருந்து பிறிதொருவருக்கு வைரஸ் தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்பு குறைவாக காணப்படும். ஆனால் வைரஸ் அளவு கூடிய ஒருவருடன் சில நிமிடங்கள் முகக்கவசமின்றி உரையாடினாலேயே அந்த தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் என்றும் உயிரியல் நிபுணர் முருகானந்தன் அவர்கள் உதயன் பத்திரிகையில் தெரிவித்த விடயங்கள் கூறுகின்றன. PCR பரிசோதனை அறிக்கையில் மதனர் மடம் கொத்தணியுடன் தொடர்புடைய தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களில் வைரஸ் அளவு கூடியவர்கள் தொடர்பில் அடையாளப்படுத்தியே நாம் அதனை அறிக்கைகளை வழங்குகிறோம். ஏனெனில் அவர்களுடன் தொடர்புடையவர்களுக்கு தொற்று பரவுவதற்கான சாத்தியம் அதிகம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீடத்திலே PCR பரிசோதனைகளை முன்னெடுப்பதில் முக்கிய பங்காற்றுபவர் மூத்த விரிவுரையாளர் ஏ முருகானந்தன் என்பது குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தி காணப்படுகிறது. அதே வேளையிலே நேர்களை இங்கே பார்க்கிற பொழுது யாழ்ப்பாணத்தில் 11 பேருக்கு கொரோனா தொற்று, தெல்லிப்பளையில் தனிமைப்படுத்தப்படாத ஒருவருக்கும் கொரோனா தொற்று என்று இரண்டு சிறிய செய்திகள் முன்பக்கத்திலே காணப்படுகின்றன. முதலிலே அந்த செய்திகள் ஏற்கனவே வாசித்தளித்த செய்திகளை விட மேலதிகமாக வேறு என்ன தகவல்களை தருகின்றன என்பதை பார்க்கலாம். யாழ்ப்பாணத்தில் நேற்று 8 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மருதனார் மடம் கொத்தணி 88 அதிகரித்துள்ளது. கொக்குவிலை சேர்ந்த 5 பேர், சண்டிலிப்பாய், இளவாலை, அளவட்டி, மல்லாகம், இணுவில் மற்றும் உடுவிலை சேர்ந்த தலா ஒருவருக்குமாக 11 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நேர்களே, சண்டிலிப்பாயில் 17 தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட பெண்ணின் தாய்க்கு
நேற்று தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இனிவில் மற்றும் உடுவிலில் மதனர் மடம் சந்தையில் கடை வைத்துள்ள தொற்றாளர்கள் இருவரின் தாய்மாருக்கு நேற்று தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அளவட்டி மல்லும் மற்றும் மல்லாகத்தில் ஏற்கனவே தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டவர்களின் உறவினர்களுக்கே தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அதை விட தெல்லிப்பளையில் தனிமைப்படுத்தப்படாத நிலையில் இருந்த ஒருவருக்கும் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தெல்லிப்பளை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட இளவாலை பகுதியில் வலிவடக்கு பிரதேசவையின் உப அலுவலகத்தில் பணியாற்றி வரும் ஒருவருக்கு நேற்று தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக உதயன் கூறுகிறது. நேர்களே, இவரது தாயார் வியாபாரத்தில் ஈடுபட்டு வருகின்றார். அவரது கடைக்குரிய மரக்கறிகளை மதனார்மடம் சந்தையில் இருந்து அவர் எடுத்து வருபவர். இவர் தனிமைப்படுத்தப்படாத நிலையில் வலி வடக்கு பிரதேசவை ஊழியர்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட எழுமாற்று சோதனையிலேயே தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த செய்தி கூறுகிறது. அதை விட நல்லூரில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேருக்கு தொற்று என்ற செய்தியும் காணப்படுகிறது. நல்லூர் மருத்துவ அதிகாரி பிரிவுக்குட்பட்ட கொக்குவில் பிரதேசத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேருக்கு நேற்று தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நேர்களே, மதனார் மடம் சந்தை தொகுதியில் வர்த்தக நிலையம் நடத்தி வருபவருக்கு 12 திகதி தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. அதனை அடுத்து அவரது மனைவி, பிள்ளை, மாமன், மாமியார், மைத்துனர் ஆகியோர் வீட்டில் சுயதனிமைப்படுத்தப்பட்டிருந்தனர். அவர்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட PCR சோதனையில் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக உதயன் கூறுகிறது. மைத்துனர் திருநெல்வேலி சந்தையிலே மரக்கறி வியாபாரம் மேற்கொள்பவர். இதனால் அவருக்கு அருகில் இருந்த மரக்கறி வியாபாரம் மேற்கொள்பவர்களுக்கு மீண்டும் PCR பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அந்த செய்தி கூறுகிறது. ஆக மொத்தத்திலே இந்த மருதனர் மடம் கொரோனா கொத்தணி என்பது ஒரு சங்கிலி தொடராக யாழ்ப்பாணத்தை ஆட்டி படைக்கின்ற நிலைமையை காண்கின்றோம். நேர்களே, தொடர்ச்சியாக பார்க்கலாம் இது தொடர்பான செய்திகளையும். யாழ் மாநகர பகுதியில் 30 பேர் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றனர் என்கிற ஒரு செய்தி. மருதனர் மடம் கொத்தனியுடன் தொடர்புடைய 30 பேர் யாழ் மாநகர சுகாதார பணிமனையின் ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளில் குடும்பத்தோடு சுய தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் என்று அந்த செய்தியை தொடர்ந்து செல்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. யாழ்ப்பாண நகர பகுதியில் அண்மையில் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்கள் நடமாடியதன் காரணமாக 4 கடைகள், ஒரு உணவகம் ஆகியன தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதோடு அங்கு கடமையாற்றியவர்கள் கட்டாய சுய தனிமைப்படுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு எதிர்வரும் 26 திகதி அளவில் PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளதாக யாழ் மாநகர சபை சுகாதார வைத்திய அதிகாரி பெண்மணி தகவல்கள் தெரிவிக்கின்றன என்கிற வாரம் அந்த செய்தி அமைய பெற்றிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் நாங்கள் ஏனைய செய்திகளை பார்க்கின்ற பொழுது உயிர்நாடு பத்திரிகையினுடைய முதற் பக்கத்திலே கொரோனாவால் மேலும் 6 பேர் சாவு என்கிறவாறு ஒரு செய்தி அமைய பெற்றிருக்கிறது. இது முழு நாட்டினுடைய உயிரிழப்பாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நேற்றைய தினம் நாட்டில் COVID-19 நோயால் மேலும் 6 பேர் உயிரிழந்துள்ளனர் என்று அரசு தகவல் திணைக்களம் நேற்று சனிக்கிழமை இரவு அறிவித்திருக்கிறது. இதன் மூலம் நாட்டிலேயே COVID-19 தொற்றினால் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நேற்றைய தினம் 6 பேர் உயிரிழந்திருந்த நிலையில் COVID-19 தொற்றினால் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்திருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் 171 இந்த எண்ணிக்கை உயர்வடைந்திருக்கின்றது. 39 தொடக்கம் 88 வயதுடைய 3 ஆண்களும் 3 பெண்களும் இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றனர். அத்துடன் நாட்டில் நேற்று வெள்ளிக்கிழமை 495 பேர் கொரோனா வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். நாட்டில் ஜனவரி மாதம் முதல் நேற்று வரை 36,544 பேர் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 27,552 பேர் முழுமையாக சுகமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 171 பேர் இதுவரை உயிரிழந்திருக்கின்றனர் என்கிற வாரம் அந்த செய்தியை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது நேற்று 6 பேர் உயிரிழந்திருப்பதாக அந்த செய்தியிலும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. 6 பேர் உயிரிழந்திருக்கின்ற நிலையில் கொரோனா தொற்று காரணமாக இதுவரையில் உயிரிழந்தோருடைய எண்ணிக்கை 171 அதிகரித்திருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இது சம்பந்தமான செய்திகளில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்கள் உடல்நிலை குறித்து உரிய கவனம் செலுத்துங்கள், அரசியல் கைதிகள் அவசர கோரிக்கை என்கிறவாறு ஒரு செய்தி. தமது விடுதலையை துரிதப்படுத்துவதுடன் தமக்கான உடனடி உடல் நல மேம்பாட்டுக்கும் உதவி புரியுமாறு கொழும்பு புதிய மெகசின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 48 தமிழ் அரசியல் கைதிகள் அவசர வேண்டுகோள் விடுத்திருப்பதாக அந்த செய்தியையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கொரோனா வைரஸ் தொற்று உள்ளதாக சுகாதார அதிகாரிகளால் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் இந்த அவசர கோரிக்கையை ஊடகங்கள் வாயிலாக அரசியல் மற்றும் சமூக தலைவர்களிடம் முன்வைத்திருக்கின்றனர். இது தொடர்பில் கொழும்பு புதிய மெகசின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 48 தமிழ் அரசியல் கைதிகளும் அனுப்பி வைத்த ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதை
மெடிசன்ஸ் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அனைத்து தமிழ் அரசியல் கைதிகளுக்கும் கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளதாக சிறைச்சாலையில் பொது சுகாதார பிரிவு கவனப்படுத்தியுள்ளது. போதிய தொற்று நீக்கல் திட்டம் மற்றும் ஊட்டச்சத்தான உணவு பராமரிப்பு இன்மைகளுக்கு மத்தியில் நாம் தொடர்ந்து விடுதிகளிலேயே சுயதனிமைப்படுத்தல் முறைமையை மேற்கொண்டு வருகின்றோம். நீண்டகாலம் சிறை தடுப்பில் உள்ள அவர்களுள் தொற்றா நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களும் வயதானவர்களும் இருப்பதால் அரசியல் கைதிகள் மத்தியில் அச்ச உணர்வு ஏற்பட்டுள்ளது என்பதை தெரியப்படுத்துகின்றோம். இவ்வேளையில் அரசியல் கைதிகளான எமது விடுதலையை துரிதப்படுத்துவதுடன் எமது உடனடி உடல்நல மேம்பாட்டுக்கும் உதவி புரியுமாறு சம்பந்தப்பட்டவர்களிடம் கோரி நிற்கின்றோம் என்றுள்ளது என்கிறவாறு அந்த செய்தி அமையப்பெற்றிருக்கிறது. எங்கள் உடல்நிலை குறித்து உரிய கவனம் செலுத்துங்கள், அரசியல் கைதிகள் அவசர கோரிக்கை என்கிறவாறு அந்த செய்தியை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. மாவட்ட பிரதி போலீஸ் மாதிபர் மகேஷ் சேனரட்ன இங்கே கூறியிருக்கின்றபடி எங்களை வலம்புரி பத்திரிகை முன்பக்கத்திலே பிரசுரித்திருக்கிறது. ஒன்று கூடலை தவிர்க்குமாறு அவர் கூறுகிறார். கொரோனா வைரஸ் யாழ்ப்பாணத்திலே பரவியுள்ளது, ஒன்று கூடலை தவிர்க்குமாறு கேட்கிறார். ஒன்று கூடலை தவிருங்கள், கொரோனா வைரஸ் யாழில் பரவியுள்ளது. மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் மகேசேனரட்ன கூறிய விடயத்தை வலம்புரி முன்பக்கத்திலே செய்தியாக வெளியிட்டிருக்கிறது. யாழ் மாவட்ட மக்கள் கொரோனா தொற்று ஏற்படாதவாறு நத்தார் பண்டிகையை கொண்டாடுமாறு யாழ் மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் மகேசேனரட்ன வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். நேர்களே, யாழ் மாவட்ட கொரோனா நிலைமைகள் தொடர்பிலே கருத்துரைக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். யாழ் மாவட்டத்திலே தற்பொழுது ஒவ்வொரு நாளும் கொரோனா புதிய தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டு வருகின்றனர். எனவே இனிவரும் நாட்களில் பொதுமக்கள் அவதானமாக செயற்பட வேண்டியுள்ளது. அதிலும் குறிப்பாக எதிர்வரும் நாட்களில் நத்தார் மற்றும் புதுவருட கொண்டாட்டங்கள் வருகின்றன. பொதுமக்கள் நாட்டில் உள்ள சுகாதார நடைமுறைகள் மற்றும் மத தலைவர்களின் வழிகாட்டலை பின்பற்றி தங்களுடைய கொண்டாட்டங்களில் ஈடுபட வேண்டும் என்றும் மகேஷ் கேட்டிருக்கின்றார். நத்தார் புதுவருட கொண்டாட்டங்கள் தொடர்பிலே போலீஸ் திணைக்களமும் சில நடைமுறைகளை அறிவித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அத்தோடு தேவாலயங்களில் மட்டுப்படுத்தப்பட்டவர்களுடன் ஆலய பூசை வழிபாடுகளை மேற்கொள்வதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. அதனை அனைத்து பொதுமக்களும் பின்பற்றி செயற்பட வேண்டும். பொதுமக்கள் அதிக அளவில் ஒன்று கூடுதலை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் தற்போது யாழ் மாவட்டத்திலும் கொரோனா தொற்று பரவிய நிலை காணப்படுகிறது. அதனை மேலும் பரவாது அளிப்பதற்கு நாம் அனைவரும் சுகாதார பகுதியினருக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று பிரதி போலீஸ் மா அதிபர் கேட்டிருக்கின்ற அதே வேளையிலே ராணுவ தளபதி சவேந்திர சில்வா கூறிய விடயத்தை வலம்புரை முன்பக்கத்திலே தந்திருக்கிறது. பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்படலாம், ராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்திருக்கின்றார். நேர்களே, அந்த செய்தி வலம்புரி பத்திரிகையிலே வெளியாகி இருக்கிறது. இங்கே நாங்கள் பார்க்கிற பொழுது பண்டிகை காலத்தில் ஊரடங்கு அமுல்படுத்தப்படுவதற்கான தீர்மானங்கள் எவையும் தற்போதைக்கு இல்லை என்று சவேந்திர சில்வா கூறுகிறார். ஆனால் இந்த வாரத்தின் இறுதியில் பெறப்படும் தகவல்கள் பெரிதும் கவனத்தில் எடுக்கப்படும் என்றும் ராணுவ தளபதியும் இந்த கொரோனா ஒழிப்பு செயலணி மையத்தினுடைய தலைவருமான சவேந்திர சில்வா கூறியிருக்கிறார். குறித்த விடயம் தொடர்பில் அவர் கூறிய விடயங்கள் ஊரடங்கு உத்தரவு விதிக்கவோ அல்லது பண்டிகை காலத்தில் பிரதேசங்களை தனிமைப்படுத்தவோ இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. இருப்பினும் தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு எந்த நேரத்திலும் பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்படலாம் என்று சவேந்திர சில்வா கூறியிருக்கிறார். அதே வேளையிலே இந்த கொரோனா காலத்தில் கொள்ளையர்களும் ஈவிரக்கமின்றி தங்கள் கைவரிசையை காட்டியிருக்கிறார்கள். அதுவும் வலம்புரி பத்திரிகையினுடைய முன்பக்கத்திலே காணப்படுகின்ற செய்தியாக இருக்கின்றது. நேர்களே, பருத்தித்துறை ஓடக்கரையில் கொரோனா சிகிச்சை பெற சென்ற சமயம் வீடு உடைத்து கொள்ளை என்று அந்த செய்தி காணப்படுகிறது. கொரோனாவால் பீடிக்கப்பட்டவர்களின் வீடு ஒன்றில் திருடர்கள் கைவரிசை காட்டியிருப்பதாக அந்த செய்தி கூறுகிறது. இது பருத்தித்துறையிலே இடம்பெற்றுள்ளது. பருத்தித்துறை ஓடக்கரை பகுதியிலே உள்ள வீடு ஒன்றிலே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நால்வருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டமையால் கோப்பாய் கோவிட் சிகிச்சை நிலையத்திலே அவர்கள் 2 வாரங்கள் சிகிச்சை பெற்று வந்தனர். இந்த நிலையிலே சிகிச்சை முடித்து நேற்று சனிக்கிழமை அவர்கள் தமது வீட்டுக்கு திரும்பிய போதே வீடு உடைத்து திருடப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. அங்கிருந்த ஒரு தொகை பணம், கைத்தொலைபேசி, ஒளிப்பட கருவிகள் என்பன திருடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆக இந்த கொரோனா பரவல் தொடர்பாகவும் இந்த கொரோனா சிகிச்சை எங்கெங்கு வழங்கப்படுகிறது, யார் யார் கொரோனா தொற்றுக்குள்ளாகி சிகிச்சைக்குள்ளாகிறார்கள் போன்ற விடயங்களையும் கொள்ளையர்கள் தங்களுடைய தகவல்களில் சேர்த்துக் கொள்வதாக தெரிகிறது. ஆக மொத்தத்திலே யாழ்ப்பாணம் இப்பொழுது கொரோனாவால், கொள்ளையர்களால், காலநிலை அசாதாரண நிலைமைகளால், இன்னும் பல விடயங்களால் சுற்றி சுழன்று தாக்கப்படுகின்ற நிலைமையை காணக்கூடியதாக இருக்கிறது. மற்றும் ஒரு செய்தி, இங்கே வாழ்வெட்டு கும்பலும் தங்களுடைய அட்டகாசங்களை காட்டியிருக்கிறது. அதனை நாங்கள் பின்னர் பார்க்கலாம். நேர்களே, தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையில் காணப்படக்கூடிய மற்றொரு செய்தியையும் பார்க்கலாம்.
முகத்துவாரம் முதியோர் இல்லத்தில் 45 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. கொழும்பு முகத்துவாரத்தில் அமைந்துள்ள முதியோர் இல்லத்தில் உள்ள 45 வயோதிபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அண்மையில் இந்த முதியோர் இல்லத்தில் ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து அவருக்கு மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் கொரோனா தொற்றுமை இனங்காணப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் 98 பேருக்கு PCR பரிசோதனைகளை மேற்கொள்ளப்பட்டன எனவும், அவர்களில் 45 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சுகாதார அமைச்சர் பவித்ரா வேணி ஆராய்ச்சி தெரிவித்திருக்கிறார். இவ்வாறு முதியோர் இல்லத்தில் தொற்றுக்குள்ளானோரை சிகிச்சைகளுக்காக அனுப்பியுள்ளதாக கொழும்பு மாநகர சபையின் பிரதம சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் டுவன் விஜயமுனி தெரிவித்துள்ளார் என்கிற வாரம் அந்த செய்தி அமையப்பெற்றிருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பருத்தித்துறை வாசியின் வீடு உடைத்து திருட்டு, அதாவது கொரோனா சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்ட பருத்தித்துறை வாசியின் வீடு உடைத்து திருட்டு என்கின்ற செய்தி தினக்குரல் பத்திரிகையிலும் இடம் பிடித்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக நாங்கள் இது சம்பந்தமான ஏனைய செய்திகளை பார்க்கின்ற பொழுது தினக்குரல் பத்திரிகையில் கொரோனா வைரசின் பிடிக்குள் 55 கர்ப்பிணி பெண்கள் இலக்கு என்கிறவாறு மற்றும் ஒரு செய்தி அமையப்பெற்றிருக்கிறது. கொரோனா வைரஸ் தாக்கத்தின் இரண்டாவது அலை மூலம் களுத்துறை மாவட்டத்தில் இதுவரை 55 கர்ப்பிணி பெண்களுக்கு வைரஸ் தொற்றியுள்ளது. இந்த தகவலை அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் நேற்று வெளியிட்டிருக்கிறது. கொரோனா வைரஸ் களுத்துறை மாவட்டத்தில் வேகமாக பரவி வருவதால் அதனை கட்டுப்படுத்துவது தொடர்பில் அங்கு கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டியுள்ளது என்றும் இந்த சங்கம் வலியுறுத்தியிருப்பதாகவும் அந்த செய்திகளை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த செய்திகள் தொடர்ந்து செல்கின்றன. எவ்வாறு தொடர்ந்து செல்கின்றன என்றால், பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அந்த செய்தி தொடர்ந்து செல்வதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது கொரோனா வைரசின் பிடிக்கல் 55 கர்ப்பிணி பெண்கள் இலக்கு என்கின்றவாறான அந்த செய்தி தொடர்ந்து செல்வதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தென்மராட்சியில் வாழ்விட்டு ஒருவர் படுகாயம் என்று வலம்புரி செய்திருக்கிறது. முன்பக்கத்திலே தென்மராட்சி எழுதுமட்டுவாழ் கிளாலி பகுதியிலே இடம்பெற்ற இந்த வாழ்விட்டு சம்பவத்திலே ஒருவர் படுகாயம் அடைந்திருக்கின்றார். நேர்களே, இச்சம்பவம் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்றுள்ளது. இதில் எழுதுமட்டுவாழ் கிளாலி பகுதியைச் சேர்ந்த 44 வயதான தானா கஜேந்திரன் என்பவரே அவரது வீட்டில் வைத்து வாழ்விட்டிற்கு இலக்காகி தலையிலே படுகாயம் அடைந்திருக்கின்றார். நேர்களே, படுகாயம் அடைந்த நபர் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் என்று அந்த செய்தி காணப்படுகின்றது. நேர்களே, அதே வேளையிலே இங்கே வவுனிக்குளம் பகுதியிலே ஒரு விபத்து இடம்பெற்றிருக்கின்றது. வவுனிக்குளம் குளத்திலே பாய்ந்த கேப் வாகனம் ஒருவர் உயிரிழப்பு, இதுவரை காணவில்லை என்று அந்த செய்தி கூறுகிறது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் வவுனிக்குளம் குளக்கட்டிலே பயணம் செய்து கொண்டிருந்த வாகனம் ஒன்று நேற்று மாலை குளத்திலே பாய்ந்து விபத்துக்குள்ளாகியது என்று வலம்புரி தன்னுடைய முதல் பக்கத்திலே அந்த செய்தியை தருகிறது. குறித்த வாகனத்தில் குடும்ப தலைவர் ஒருவரும் அவருடைய பிள்ளைகள் மூவரும் பயணம் செய்துள்ள நிலையில் அவ்வாகனம் விபத்துக்குள்ளான நிலையில் குறித்த வாகனத்திலே பயணம் செய்த சிறுவன் ஒருவன் வாகனத்தில் இருந்து வெளியே வந்து குளத்தில் நீந்தி கரையைச் சேர்ந்துள்ளார். அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வருகை தந்த போலீசார், கடற்படையினர், பொதுமக்கள் இணைந்து வாகனத்தை குளத்தில் இருந்து மீட்டு எடுத்த போது வாகனத்தில் இருந்த சிறுவன் ஒருவன் சுய நினைவேற்ற நிலையிலே மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்திருக்கின்றார். இதனை விட வாகனத்தின் சாரதியான 37 வயதுடைய கிருஷ்ணபிள்ளை ரசீந்திரன், அவரது 3 வயது மகளான ரசீந்திரன் சார்ஜனா ஆகியோரை தேடும் நடவடிக்கையிலே போலீசார், படையினர், பொதுமக்கள் ஈடுபட்டுள்ளதாக இந்த செய்தி கூறுகிறது. இது நேற்று மாலை வரை இட்டைப்படுத்தப்பட்ட தகவல். ஆனால் பின்னிரவிலே கிடைத்த புதிய தகவல்களின்படி இப்பொழுது அந்த வாகனத்தின் சாரதியான தந்தையான 37 வயதுடைய கிருஷ்ணபிள்ளை ரசீந்திரன் அவர்களும் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். அவரது 3 வயது மகளான ரசீந்திரன் சார்ஜனா அந்த பிள்ளையும் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த விபத்திலே ஒரு பிள்ளை நீந்தி கரை சேர்ந்து உயிர் தப்பி இருக்கிறது. பிந்திய தகவல்களின்படி மல்லாவி வைத்தியசாலையிலே அந்த சிறுவனுக்கு சிகிச்சை அளிக்கப்படுவதாக அந்த செய்தி கூறுகிறது. ஆக மொத்தத்திலே நேற்றைய தினம் இந்த விபத்து வடமாகாணத்திலே ஒரு துயரம் மிக்க கதையை எங்களுக்கு கூறியது. இந்த மிகுந்த நெருக்கடியான இந்த காலகட்டத்திலே, அதிலும் கனமழை பெய்து வருகிற காலத்திலே இந்த தந்தை பிள்ளைகளோடு அந்த குளக்கட்டிலே ஒரு வாகனத்திலே பயணித்திருக்கிறார். இது தொடர்பான விழிப்புணர்வுகளை உரிய தரப்பினர் ஏற்படுத்த வேண்டும் மக்களுக்கு என்பதே இங்கே நாங்கள் ஆக குறைந்தது சொல்லக்கூடிய விடயமாக இருக்கிறது. நேர்களே, சீரற்ற காலநிலையால் யாழ்ப்பாணத்தில் 198 பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். யாழ் மாவட்டத்தில் தற்போதைய சீரற்ற காலநிலை காரணமாக 58 குடும்பங்களைச் சேர்ந்த 198 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என யாழ் மாவட்ட இடர் முகாமித்துவ பிரிவின் உதவி பணிப்பாளர் என் சூரியராஜ் தெரிவித்திருக்கிறார்.
யாழ் மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் காணப்பட்ட காற்று மற்றும் மழை தாக்கத்தின் காரணமாக 58 குடும்பங்களைச் சேர்ந்த 198 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவும் 9 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் இங்கே செய்திகள் தொடர்ந்து செல்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. யாழ் மாவட்டத்தில் கோப்பாய், சங்கிலிப்பாய், தெளிப்பள்ளி பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவும் பணிப்பாளர் தெரிவித்தார் என்கிறவாறு அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக இனிய செய்திகளையும் பார்க்கலாம். சிறியதொரு இடைவேளையை தொடர்ந்து சிறியதொரு இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் இணைந்திருக்கின்றோம். பத்திரிகைகள் ஒரு பார்வையூடாக தொடர்ச்சியாக நாங்கள் உள்ளநாடு பத்திரிகையினுடைய முதல் பக்கத்திலே காணப்படக்கூடிய சில செய்திகளை பார்க்கலாம். யாழ் சர்வதேச விமான நிலையம் ஒருபோதுமே மூடப்பட மாட்டாது, அமைச்சர் டக்ளஸ் உறுதி. யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் மூடப்பட மாட்டாது என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் என்கிறவாறு அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அரசியலிலிருந்து மக்களால் அந்த செய்தி தொடர்ந்து மக்களால் ஓரம் கட்டப்பட்டவர்கள் தங்களது இருப்பை வெளிப்படுத்துவதற்காக புனைகதைகளை பரப்பி வருகின்றனர் எனவும் அவர் விமர்சித்துள்ளார். நேற்று முன்தினம் ஜாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள கடற்றொழில் அமைச்சர் அலுவலகத்தில் ஜாழ்ப்பாணத்துக்கான இந்திய துணை தூதுவர் பாலச்சந்திரனுடன் இடம்பெற்ற சந்திப்பில் அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். இதன்போது சமகால அரசியல் நிலவரம் மற்றும் எல்லை தாண்டி வந்து சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடும் இந்திய கடற்தொழிலாளர்களை கட்டுப்படுத்துவது தொடர்பான தனது உருக்கமான நிலைப்பாட்டுக்கான காரணங்கள் உட்பட பல்வேறு விடயங்கள் குறித்து கடற்றொழில் அமைச்சரால் இந்திய துணை தூதுவருக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் தொடர்பாக சில ஊடகங்களில் வெளியாகிய செய்தி தொடர்பான உண்மைத்தன்மை தொடர்பில் இந்திய துணை தூதுவரால் வினவப்பட்டதை அடுத்து உடனடியாக துறைசார் அமைச்சருடன் தொடர்பு கொண்ட அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா விமான நிலையத்தை மூடுவது தொடர்பாக எந்தவித தீர்மானங்களும் தற்போதைய அரசுக்கு இல்லை என்பதையும் விரைவில் இந்தியா வழங்கியுள்ள 300 மில்லியன் நிதியுதவியை பயன்படுத்தி அடுத்த கட்ட புனரமைப்பு பணிகளை ஆரம்பிப்பதற்கான அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது என்ற தகவலையும் வெளியிட்டார் என்கிறவாறு அந்த செய்தி அமைய பெற்றிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது ஈழ நாட்டு பத்திரிகையினுடைய முதல் பக்கத்தில் காணப்படக்கூடிய செய்தி ஒன்றாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நேர்களை இன்றைய தினம் வலம்புரி பத்திரிகையினுடைய 21வது ஆண்டு நிறைவு மலர் வெளியாகி இருக்கிறது. அங்கே அவர்கள் தர்மத்தின் குரலாய் ஒலிக்கும் வலம்புரி 21வது ஆண்டு நிறைவு மலர் என்று உட்பக்கத்திலே சிறப்பு மலரை வெளியிட்டிருக்கிறார்கள். நல்ல ஆதீன குறுமுதல்வர் அருளாசி செய்தி வழங்கியிருக்கிறார். அவர் கூறுகிறார், இளையோரும் முதியோரும் வாசிக்கக்கூடிய முறையில் மிக தெளிவாக அச்சாகும் வலம்புரி அரசியல், ஆன்மீகம், சமயம், சாஸ்திரம் என்று இன்னொரு என்ன பல துறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை நல்ல ஆதீன முதல்வர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதை விட சாதனை படைத்த வலம்புரி என்று இறைவனியிலே இருக்கிற தவத்திரு வேலன் சுவாமிகள் கூறியிருக்கிறார். அதை விட எங்கள் தமிழ் தேசிய நாளிதழ் வலம்புரி என்று கூறுகிறார் கலாநிதி தூணாக்குனா ஜெகதீஸ்வர குருக்கள் அவர்கள். அங்கே வலம்புரியே உன் குரல் பாருங்கும் பேரொலியாய் ஒலிக்கட்டும் என்று கூறுகிறார் ஸ்ரீமத் வேத வித்யாசாகரர் சுவாமிகள். அதை விட இங்கே நடுவு நிலைமை தவறாத வலம்புரி என்று கூறியிருக்கிறார் மேதகு கலாநிதி ஜஸ்டின் பேனாட்ட ஞானப்பிரகாசம் ஆண்டகை அவர்கள், யாழ் ஆயர் அவர்கள். அங்கே கைவிடப்பட்டவர்களை தூக்கிவிடும் வலம்புரி என்று கூறுகிறார் சிவஸ்ரீ சபா வாசுதேவ குருக்கள் அவர்கள். வலம்புரி விநாயகன் அருளால் வலம்புரி நாளிதழ் பல நூற்றாண்டுகள் காணட்டும், வலம்புரி விநாயகன் அருளால் வலம்புரி நாளிதழ் பல நூறாண்டு காணட்டும் என்று கூறுகிறார் நீர்வைமணி பிரம்மஸ்ரீ தியாகராஜ குருக்கள் அவர்கள். அங்கே அகவை 22 காணும் வலம்புரிக்கு ஆசை கூறியிருக்கிறார் மாலிங்க சிவ குருக்கள் அவர்கள். இங்கே வலம்புரியின் பதிவுகள் ஆய்வுக்குரிய கருவூலங்கள் என்று கூறியிருக்கிறார் பேராயர் கலாநிதி எஸ் ஜெவனேசன் அவர்கள். இவ்வாறு சிறப்பு மலர் வெளியிடுகின்ற வலம்புரி 21வது ஆண்டிலே யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தரும் வாழ்நாள் பேராசிரியருமான பொன் பாலசுந்தரம் பிள்ளை அவர்களுடைய புகழாரத்தை தன்னுடைய முன்பக்கத்திலே அவருடைய ஒளிப்படத்தோடு வெளியிட்டிருக்கிறது. அங்கே என்ன பாலசுந்தரம் பிள்ளை அவர்கள் வலம்புரியின் 21வது ஆண்டு நிறைவிலே கூறியிருக்கிறார் என்பதை பார்க்கிற பொழுது, வலம்புரியின் ஆசிரியர் தலையங்கம் சர்வதேச தரத்துக்கு இணையானது, வாழ்நாள் பேராசிரியர் பொன் பாலசுந்தரம் பிள்ளை புகழாரம் என்று வலம்புரி முன்பக்கத்திலே அந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. அங்கே அந்த செய்தியிலே அந்த வாழ்த்து செய்தியிலே என்ன கூறுகிறார் பேராசிரியர் பாலசுந்தரம் பிள்ளை என்பதை பார்க்கிற பொழுது, வலம்புரியின் ஆசிரியர் தலையங்கம் சர்வதேசத்தில் உள்ள
பிரபல பத்திரிகைகளின் ஆசிரியர் தலைவர்களுக்கு இணையானது என யாழ்ப்பாண பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தரும் வாழ்நாள் பேராசிரியருமான பொன் பாலசுந்தரம் பிள்ளை அவர்கள் புகழாரம் சூட்டியிருக்கின்றார். நேர்களே, வலம்புரி நாளிதழின் 21வது ஆண்டு நிறைவை ஒட்டி அவர் வழங்கிய வாழ்த்துச் செய்தியிலே மேற்கண்டவாறு தெரிவித்திருக்கின்றார். பாலசுந்தரம் பிள்ளை அவர்கள் கூறியிருக்கிறார், வலம்புரி நாளிதழின் அகவை 21 நிறைவை ஒட்டி வெளிவரும் சிறப்பு மலருக்கு வாழ்த்துச் செய்தி எழுதுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பத்திரிகை இன்று நிலை வேறு நிலையை பெற்றும் அர்ப்பணிப்பான பெரியதொரு வாசகர் வட்டத்தை கொண்டு பல்துறை வளர்ச்சியிலே முன்னேறி செல்லுகின்றது என்று பாலசுந்தரம் பிள்ளை அவர்கள் கூறியிருக்கிறார். வலம்புரி பத்திரிகை தர்மத்தை இறுக்கமாக பற்றி கொண்டு நாட்டில் ஜனநாயக செயற்பாடுகளுக்கு வலி சேர்த்தும் தமிழ் மக்களின் அரசியல் சமூக பொருளாதார பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வருவதிலும் தமிழ் அரசியல் தலைமைகளின் குறை நிறைகளை சுட்டிக்காட்டுவதிலும் மக்களின் அன்றாட பிரச்சனைகளுக்கு தீர்வு பெற்றுக் கொடுப்பதிலும் மற்றும் பல்வேறு பிரிவு வாசகர்களின் தேடலுக்கான விடயங்களை பிரசுரிப்பதிலும் சிறப்பாக செயற்படுகிறது என்று பேராசிரியர் பாலசுந்தரம் பிள்ளை அவர்கள் தனது வாழ்த்துச் செய்தியிலே கூறியிருக்கின்றார். நேர்களே, தொடர்ச்சியாக பார்க்கின்ற பொழுது காணாமல் போன செயலகம் காணாமல் ஆக்கப்படும் அபாயம், உபாலி அபிரத்ன நியமனத்தால் உறவினர்கள் கடும் அதிருப்திகள் என்கிறவாறு ஒரு செய்தி. காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து வரும் அலுவலகத்தின் தலைவராக அரசியல் பழிவாங்கல்கள் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழு தலைவராக செயற்படும் ஓய்வு பெற்ற நீதிபதி உபாலி அபிரத்ன நியமிக்கப்பட்டதை அடுத்து பல தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பில் ஆராயும் அலுவலகத்தின் தலைவராக செயற்பட்ட ஜனாதிபதி சட்டத்தரணி ஜாலிய பீரிஸ் கடந்த நவம்பர் 30ஆம் தேதி பதவி விலகியதை அடுத்து அந்த பதவிக்கு உபாலி அபிரத்ன ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் 11 மாணவர்கள் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் வழக்கு விசாரணைகளை தடுத்து நிறுத்தும் வகையில் செயற்பட்ட நபரை காணாமலாக்கப்பட்டோர் அலுவலகத்தின் தலைவராக நியமித்தமையை ஏற்றுக்கொள்ள முடியாது என காணாமல் போனவர்களின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் அவர்கள் ஜனாதிபதிக்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளனர். அந்த கடிதத்தில் உள்ள விடயங்களாவன, 2008-2010 காலத்தில் 11 மாணவர்கள் கடத்தி கொலை செய்யப்பட வழக்கில் 14வது நபராக சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள நபர் அரசியல் பழிவாங்கல் தொடர்பில் விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்றை முன்வைத்துள்ளார். இந்த முறைப்பாடு தொடர்பில் ஆராய்ந்து முடியும் வரை நீதிமன்றில் இந்த வழக்கை விசாரணை செய்யாது பிற்படுமாறு உபாலி அபிரத்ன ஜனாதிபதி ஆணைக்குழு அதிகாரத்தையும் மீறி உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் இவ்வாறான ஒரு நபரை காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகத்தின் தலைவராக நியமித்தால் எமக்கு எவ்வித நியாயமும் கிடைக்காது. காணாமல் போனோர் தொடர்பில் ஆராயும் அலுவலகத்தின் செயற்பாடுகளை ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை ஆணையகம் உன்னிப்பாக அவதானித்து வருகின்றது. இந்த அலுவலகத்தின் செயற்பாட்டில் ஏதேனும் குளறுபடிகள் ஏற்பட்டால் இலங்கைக்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையகத்தின் மூலம் பாரிய அழுத்தங்களை சந்திக்க நேரிடும் வென்றுள்ளது என்கிறவாறும் அந்த செய்தி அமைய பெற்றிருப்பதையும் நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. நேர்களே, இங்கே வலம்புரி பத்திரிகை இன்று வலம்புரி சங்குநாதமாக சிறப்பிதழாகவும் வெளியாகி இருக்கிறது. அங்கே வெள்ளம் வந்தபின் அணை கட்டலும் கொரோனா வந்தபின் கூப்பாடு போடலும் என்று ஒரு கட்டுரை காணப்படுகிறது. அந்த கட்டுரையினுடைய ஒரு முக்கிய பகுதியை நேர்களுக்கு வழங்கலாம். அந்த கட்டுரையை அபிமென்று எழுதியிருக்கிறார். அங்கே அந்த கட்டுரையினுடைய ஒரு முக்கிய பகுதி கூறுகிறது, வடக்கை பொறுத்தவரை மிக இலகுவாக கொரோனாவை கட்டுப்படுத்தும் வழி இருந்தது. அதிலும் யாழ்குடா நாட்டில் கொரோனாவை மிக இலகுவில் கட்டுப்படுத்தி இருக்க முடியும். யாழில் தொற்றுக்குள்ளானவர்கள் அனைவரும் வெளி மாவட்டங்களுக்கு சென்று வந்தவர்கள் அல்லது வெளி மாவட்டங்களில் இருந்து வந்தவர்கள். வெளி மாவட்டங்களுக்கு செல்வதாகினும் வெளி மாவட்டத்திலிருந்து வருபவர்களாகினும் கட்டாய தனிமைப்படுத்தல் மற்றும் சுகாதாரத்துறையினருக்கு முறையான அறிவித்தல் போன்றவற்றை மேற்கொண்டிருந்தால் வடக்கிற்கு கொரோனா அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்காது. இங்கு எவையுமே கவனிக்கப்படவில்லை. இது ஏன் என்பதே இன்றைய கேள்வி என்று அங்கே கூறப்படுகிறது. வெளியே கூட மீன் சந்தையில் கொரோனா கொத்தணி உருவாகியது போல வடக்கில் இயங்கும் சந்தைகளினால் கொரோனா கொத்தணி உருவாகாது என்னும் நம்பிக்கை இருந்திருக்குமாயின் எவ்வாறு வெளி மாவட்டத்தவர்களை வடக்கிற்குள் எவ்வித மருத்துவ பரிசோதனைகளும் இன்றி உட்பிரவேசிக்க அனுமதிக்கப்பட்டது என்றும் கட்டுரையாளர் கேட்கிறார். அதேபோல் வடக்கில் இருந்து வியாபார நோக்குடன் வெளி மாவட்டம் சென்று திரும்பியவர்களின் தகவல்கள் ஏதும் பதிவு செய்யப்பட்டதா? அவ்வாறு பதிவு செய்யப்பட்டால் அவர்களுக்குரிய மருத்துவ பரிசோதனைகளை செய்யாதது ஏன்? வெளி மாவட்டத்தவர்களின் வருகையினால் ஒரு சிலருக்கு வடக்கில் கொரோனா தொற்று ஏற்பட்டிருந்தாலும் அது சமூக தொற்றாக இனம் காணப்பட்டிருக்கவில்லை. ஆனால் இன்று மருதனர் மடம் மரக்கறி சந்தையில் ஏற்பட்டுள்ள கொரோனா கொத்தணி வடக்கின் பல கிளை கொத்தணிகளை ஏற்படுத்தியுள்ளதுடன் இன்னும் மருதனர் மடம் மரக்கறி சந்தை கொத்தணியுடன் தொடர்புடையவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டுக் கொண்டே இருக்கின்றார்கள். மருதனர் மடம் மரக்கறி சந்தை கொத்தணி தொற்று பாடசாலை கொத்தணியை ஏற்படுத்தும் அபாயகரமான கட்டத்தின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறது. வெள்ளம் வருமுன் அணையை கட்ட வேண்டியவர்கள் அது தலைக்கு மேல் வந்து காட்டாராய் ஓடிக்கொண்டிருக்கும் போது
எடுடா மண்வெட்டியை, எடுடா கடகத்தை என கூறுவது என்பது பாபா படத்தில் ரஜினி கூறும் வசனமான கதம் கதம் என்பதற்கு ஒப்பானது என்று கட்டுரையாளர் வலம்புரி சங்குநாதத்திலே கட்டுரையாளர் அபிமன்யு கூறியிருக்கின்றார். நேர்களே, தொடர்ச்சியாக நாங்கள் ஏனைய செய்திகளை பார்க்கலாம். அந்த வகையில் தினக்குரல் பத்திரிகைகள் காணப்படக்கூடிய செய்தி ஒன்று, யாழ்ப்பல்கலை மருத்துவ பேராசிரியரான ரவிராஜ் என்கிறவர் ஒரு செய்தி, யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீடாதிபதி சத்ர சிகிச்சை வல்லுநர் எஸ் ரவிராஜ் 2019 ஆண்டு அக்டோபர் 14 தேதி தொடக்கம் பேராசிரியர் பதவி பெற்றுள்ளார் என்கிறவர் அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அத்துடன் குழந்தை நல மருத்துவ வல்லுநர் திருமதி கீதாஞ்சலி சத்யதாஸ் 2019 ஏப்ரல் 29 தேதி தொடக்கம் பேராசிரியர் பதவியை பெற்றுள்ளார் என்கிறவாறு அந்த செய்தி அமையப்பெற்றிருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது தினக்குரல் பத்திரிகையில் முதல் பக்கத்திலே காணப்படக்கூடிய ஒரு செய்தி. ஏனைய செய்தியாக, நாவற்குழி பகுதியில் விபத்து, ஒருவர் பலி. நாவற்குழி பாலத்துக்கு அருகாமையில் A9 வீதியில் நேற்று சனிக்கிழமை அதிகாலை 5 மணியளவில் இடம்பெற்ற வீதி விபத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் பலியாகியிருக்கிறார். துவித்தக்கர வண்டியில் சென்ற குடும்பஸ்தரை வாகனம் ஒன்று மோதிவிட்டு பலியானவரின் தொலைபேசியிலிருந்து அவரது குடும்பத்துக்கு அழைப்பை ஏற்படுத்தி விபத்து தொடர்பான விவரத்தை தெரிவித்துவிட்டு தப்பி சென்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சம்பவ இடத்தில் இருந்து வாகனம் ஒன்றின் உதிரிப்பாகத்தினை பெற்று சாவகச்சேரி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதில் நாவற்குழி 300 வீட்டு திட்ட பகுதியை சேர்ந்த 54 வயதான தான் அத்தையாளன் என்பவரே சம்பவ இடத்தில் பலியாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது என்றும் அந்த செய்தியை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உள்ள நாடு பத்திரிகையினுடைய முதல் பக்கத்திலேயே காணப்படக்கூடிய ஒரு செய்தி, வவுனியா வடக்கில் 2500 ஏக்கர் காடுகள் அளிக்க அரசு திட்டம். கிவுலோயா திட்டம் என்ற பெயரில் வவுனியா வடக்கில் 2300 ஏக்கர் காடுகள் அளிக்கப்பட்டு குடியேற்றம் செய்யப்பட்ட சிங்கள மக்களுக்கு விவசாய காணிகள் வழங்கப்பட உள்ள விடியம் என்கிறவாறு அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. பார்க்கலாம் அந்த செய்தி எவ்வாறு தொடர்ந்து செல்கின்றது என்பதை. விடியம் தொடர்பாக வவுனியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. வவுனியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஆளுநர் எம் சால்ஸ் மற்றும் ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் குணா திலீபன் ஆகியோரது இணையதலைமையில் நேற்று முன்தினம் மாலை நடைபெற்றது. இதன்போது கருத்து தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் சால்ஸ் நிர்மலநாதன், பவனியா வடக்கில் மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையால் கிவில் ஓயா திட்டம் என்ற அபிவிருத்தி திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளது, அதற்கு நீங்கள் அனுமதி கொடுத்துள்ளீர்களா என்று இணைத்தலைவரான ஆளுநரிடம் கேட்டிருந்தார். இதன்போது பதிலளித்த ஆளுநர் இல்லை என்று தெரிவித்த நிலையில் குறித்த திட்டத்துக்கான நிதி இன்னும் ஒதுக்கப்படவில்லை என்று மாவட்ட செயலகத்தின் உயரதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இதன்போது குறுக்கிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சால்ஸ் நிர்மலநாதன் அந்த திட்டத்துக்காக வரவு செலவு திட்டத்தில் 7000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்டார். மேலும் இந்த திட்டத்தின் அறிக்கையில் வவுனியா மாவட்டத்தில் 2500 ஏக்கர் காடுகளை அழித்து விவசாய நிலங்கள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு அனுமதி கொடுக்காமல் அதனை செய்ய முடியுமா? எனவே ஒருங்கிணைப்பு குழு அனுமதி அளிக்காமல் இதனை செய்யக்கூடாது என்று மத்திய அரசுக்கு அறிவிக்க வேண்டும் என அவர் கூறினார் என்கிற வாரம் அந்த செய்தி அமையப்பெற்றிருக்கிறது. வவுனியா வடக்கில் 2500 ஏக்கர் காடுகள் அளிக்க அரசு திட்டம் என்கிறவாறு அந்த செய்தி அமையப்பெற்றிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நேர்களே, காலநிலை செய்தி என்ன கூறுகிறது என்கிற விடயத்தை பார்க்கிற பொழுது நேர்களுக்கு தெரியும், நிபர் புரேவி என்ற 2 தாளமுக்க சூறாவளி நிலைமைகள், கனத்த மழை ஆகியவற்றின் மத்தியிலே வடக்கிலே அநேகமான குளங்கள் இப்பொழுது பூர்ணமாக நிரம்பி இருக்கின்றன. வயல்வெளிகளிலே கூடுதலாக 30-35% அழிவுற்ற நிலை காணப்படுகிறது. 70% பயிர்கள் தப்பிப்பிழைக்கும் என்ற நிலை இருந்தாலும் ஆனால் இப்பொழுது வானிலை அறிக்கை என்று காலை வழியான வானிலை அறிக்கை கூறுகிறது, இந்த வடக்கில் பருவ பேச்சு மழை தீவிரமடைய போகிறது அடுத்த சில நாட்களில் என்று. இங்கே உதயன் பத்திரிகை செய்தி தருகிறது, யாழ் நகரில் 67.9 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி என்று உதயன் பத்திரிகையின் முன்பக்கத்திலே ஒரு செய்தி காணப்படுகிறது. யாழ்ப்பாண மாவட்டத்திலே அதிகூடிய மழை வீழ்ச்சியாக யாழ்ப்பாண நகர் ஸ்டான்லி வீதி நிலையத்திலே 67.9 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது என்று யாழ்ப்பாணம் திருநெல்வேலி வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்ததாக அந்த செய்தி கூறுகிறது. நேற்று முன்தினம் காலை 8:30 தொடக்கம் நேற்று காலை 8:30 வரையான நேரத்திலே இந்த மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. அதேவேளையிலே இங்கே ஏனைய இடங்களை, யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய ஏனைய இடங்களை, வடக்கின் ஏனைய இடங்களையும் குறிப்பிட்டு மழை வீழ்ச்சியின் அளவுகள் தரப்பட்டிருக்கின்றன. அவற்றிலே பார்க்கிற பொழுது அதிகூடிய மழை வீழ்ச்சி யாழ் நகரத்தை அடுத்து திருநெல்வேலியிலே 66.4 என்று காணப்படுகிறது. அச்சுவேலியில் 49.3 என்று காணப்படுகிறது. பருத்தித்துறை 57.6 என்று காணப்படுகிறது. அதைவிட வன்னி பகுதிகளிலும் 27 தொடக்கம் 32 மில்லிமீட்டர் அளவான மழை வீழ்ச்சிகள் அநேக பிரதேசங்களிலே பதிவாகி இருக்கின்றன. இலங்கையில் அதிகூடிய மழை வீழ்ச்சி தென்பகுதியின் காலி மாவட்டத்திலே 117 மில்லிமீட்டராக
பதிவாகி இருக்கிறது. அதே வேளையிலே வானிலை அறிக்கையின்படி இந்த வடகில் பருவப்பெயர்ச்சி பருவகாலம் மழையை வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் வடக்கு கிழக்கோடு அண்டிய ஏனைய சில மாகாணங்களுக்கும் வழங்குவது உண்டு. இன்றைய தினம் கிழக்கு மாகாணத்திலே 75 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே வேளையிலே வடக்கின் பல பகுதிகளிலும் கணிசமான, அதே வேளையிலே சில வேளைகளில் கனத்த மழை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. வானிலை அறிக்கைகளினுடைய சொற்பிரயோக பாணிகள் அவைதான். நாங்கள் இப்பொழுது ஈழநாடு பத்திரிகையினுடைய கருத்து சித்திரம் பகுதிக்கு செல்லலாம். நேர்களே, ஈழநாடு பத்திரிகையினுடைய கருத்து சித்திரம் இன்றைய அரசியல்வாதி அங்கே அப்புக்குட்டி அன்னை டவுட் பகுதியிலே இன்றைய அரசியல்வாதியாக ராஜிதசேனரத்ன, அவர் ஒரு மருத்துவர் அங்கே காணப்படுகிறார். ராஜிதசேனரத்ன நல்லாட்சி அரசாங்கத்திலும் அமைச்சு பதவியில் இருந்தவர். அநேகமாக அவருக்கு சுகாதார அமைச்சு கிடைப்பதுண்டு மருத்துவர் என்பதால். அவர் என்ன கூறுகிறார் என்பதை பார்த்தால், நாடு கொரோனாவில் சிக்கியமைக்கு அரசின் இயலாமையே காரணம். அப்புக்குட்டி அன்னை என்ன கூறுகிறார் என்பதை பார்ப்போம். அப்ப பிரான்சு, பிரிட்டன், ஜெர்மனி, இத்தாலி, ஏன் உலக வல்லரசு அமெரிக்கா என்று உலகில் உள்ள எல்லா அரசுகளின் இயலாமை பற்றித்தானே சொல்லுறீர்கள் டாக்டர்? அப்புக்குட்டி அன்னை கூறுகிறார். ஈழநாடு பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் என்ன கூறுகிறது என்பதை பார்த்தால், மீண்டும் ஓர் அமெரிக்க பிரேரணை வினாக்குறியோடு ஈழநாடு அந்த ஆசிரியர் தலையங்கத்தை தருகிறது. ரோல் ஓவர் பிரேரணை, அதாவது பல பழைய விடயங்களை மீள மீள திரும்ப கொண்டு வருவது, அல்லது பழைய விடயங்களின் பாணியிலேயே சமகாலத்தை சமாளிப்பதற்கான போக்கு. இது பற்றி சுமந்திரன் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார், ஆலோசனையை முன்வைத்திருக்கிறார் தமிழ் கட்சிகளுக்கு என்று ஈழநாடிலே ஈழநாடு பத்திரிகையிலே செய்திகள் ஆசிரியலிங்கங்கள் கடந்த சில நாட்களாக வெளிவருகின்றன. அதனை தெளிவுபடுத்துகிறார், தெளிவுபடுத்தி இருந்தார் ஈழநாடு ஆசிரியர். இன்று அவர் தொடங்கியிருக்கிறார் ரோல் ஓவர் பிரேரணை, அதாவது ஏற்கனவே பழைய அரசாங்கத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட 30:1 என்ற தீர்மானத்தை மீண்டும் கொண்டு வரும் முயற்சி தொடர்பிலும், ஆனால் அவ்வாறானதொரு பிரேரணையினால் எந்த ஒரு பயனும் இல்லை என்றும் ஈழநாடு வாதிட்டிருந்தது என்று சுட்டிக்காட்டுகிறார் ஈழநாடு ஆசிரியர். இந்த பின்புலத்தில் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் டெப்ளிஸ் எதிர்வரும் மார்ச்சில் புதிய பிரேரணை ஒன்றை கொண்டு வருவதே சரியானது, தற்போதைய அரசாங்கம் 30:1 பிரேரணையை நிராகரித்திருக்கும் நிலையில் மீளவும் அதனை கொண்டு வருவதில் பயனில்லை என்று தெரிவித்திருப்பதான செய்தி ஒன்று தற்போது வெளியாகி இருக்கிறது என்று ஈழநாடு ஆசிரியர் சுட்டிக்காட்டுகிறார். நேர்களே, கூட்டமைப்பின் மேற்குலக தொடர்புகளை கையாண்டு வரும் எம்ஏ சுமந்திரன் அமெரிக்க தூதுவரை சந்தித்து கலந்துரையாடிய போதே இந்த விடயத்தை அமெரிக்க தூதுவர் சுட்டிக்காட்டி இருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே தொடர்பிலே அமெரிக்காவில் இயங்கி வரும் செல்வாக்குமிக்க புலம்பெயர் பிரதிநிதிகள் சிலர் இலங்கை விவகாரங்களை கையாளும் அமெரிக்க தரப்பினருடன் கலந்துரையாடி இருக்கின்ற நிலையிலேயே அமெரிக்க தூதுவரின் மேற்படி பரிந்துரையும் வெளிவந்திருக்கின்றது என்று சுட்டிக்காட்டுகிறார் ஆசிரியர். ஜோ பைடன் நிர்வாகம் அமெரிக்க வெளிவிவகார கொள்கையில் மனித உரிமை சார்ந்த உலகளாவிய விடயங்களுக்கு முதன்மையான இடத்தை கொடுக்கும் என்று கணிப்பு ஏற்கனவே இருந்தது ஒன்றுதான். அதேவேளை ஐரோப்பிய ஒன்றியம் மனித உரிமைகளில் ஈடுபட்டு வரும் உலக பொறிமுறைகளுடன் ஒத்துழைக்க மறுக்கும் நாடுகள் மீது பொருளாதார தடைகளை மேற்கொள்ளும் தீர்மானம் ஒன்றையும் மேற்கொண்டிருந்தது. இதன் அடிப்படையில் இங்கே கூறப்படுகிறது, வெளித்தோற்றத்திலே மனித உரிமைகள் சார்ந்த கரிசனை ஒன்று தெரிந்தாலும் கூட இதற்கு பின்னால் சீனாவை ஓர் எல்லைக்குள் முடக்கும் உலகளாவிய நிகழ்ச்சி நிரலே முதன்மையானது என்று சுட்டிக்காட்டுகிறார் ஈழநாடு ஆசிரியர். மனித உரிமைகள் சார்ந்து மேற்குலகுடன் ஒத்துழைக்க மறுக்கும் நாடுகள் பலவும் சீனாவுடன் நெருங்கிய பொருளாதார தொடர்புகளை கொண்டிருக்கின்றன, இலங்கையும் அதில் ஒன்று. ஏற்கனவே சீனா அதிகம் இலங்கைக்குள் காலூன்றிவிட்ட நிலையில் மேலும் முதலீட்டு திட்டத்துடன் இன்னும் அதிகமாக உள்நுழையப் போகின்றது. இந்த நிலையில் இவ்வாறான நாடுகள் மீது மேற்குலகம் மனித உரிமைகள் சார்ந்த அழுத்தங்களை அதிகரிக்கக்கூடும். இந்த பின்புலத்தில் தான் இலங்கையில் மீதான மனித உரிமைகள் சார்ந்த அழுத்தங்கள் அதிகரிக்க உள்ளன. இலங்கை மீண்டும் 2015 முன்னரான ஆட்சியின் போது எதிர்கொண்டவாறான அழுத்தங்களை எதிர்கொள்ளும் வாய்ப்பே தெரிகின்றது என்று சுட்டிக்காட்டும் ஈழநாடு ஆசிரியர், இலங்கையின் மீதான முதலாவது அமெரிக்க பிரேரணை
இரண்டாயிரத்து பன்னிரண்டில் கொண்டு வரப்பட்டது. ஆனால் அப்போதைய ராஜபக்ஷ அரசாங்கம் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒருவேளை ஏற்றுக்கொண்டிருந்தால் 2013 மீளவும் ஒரு பிரேரணை வந்திருக்காது. தற்போது மீண்டும் கோடபாய ராஜபக்ஷ அரசாங்கம் முன்னைய அணுகுமுறையை கடைபிடிக்க முயற்சிக்கின்றது. இந்த நிலையில் தான் புதியதொரு பிரேரணை தொடர்பில் அமெரிக்கா கரிசனை காண்பிக்க உள்ளது. அது எவ்வாறானதொரு பிரேரணையாக இருக்கலாம் என்பதை தற்போது ஊகிக்க முடியாது. ஆனால் இலங்கைக்கு வெளியில் சுயாதீன விசாரணையை கோரும் பிரேரணையாக அது இருக்கக்கூடும் என்றும் ஊகிக்கிறார் இளநாடு ஆசிரியர். இந்த விடயத்தை சர்வதேச நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லும் பரிந்துரை ஒன்று உள்ளடங்கி இருந்தால் அதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. மொத்தத்தில் இலங்கை மீளவும் சர்வதேச அழுத்தங்களால் சுற்றி வளைக்கப்பட போகிறது என்றும் இளநாடு ஆசிரியர் சுட்டிக்காட்டுகிறார். அரசாங்கம் மேற்குலகை புறக்கணித்து செல்லும் நிலைமை அதிகரித்து சென்றால் சுற்றி வளைப்பின் தாக்கமும் அதிகரிக்கலாம் என்றும் இளநாடு ஆசிரியர் கூறுகிறார். மேற்குலக எதிர்ப்பால் நிச்சயம் இந்த அழுத்தங்களிலிருந்து தப்பிவிட முடியாது என்றும் இளநாடு ஆசிரியர் எதிர்வு கூறல் செய்திருக்கிறார் தன்னுடைய ஆசிரியர் தலையங்கத்தில். நேர்களே, இவைதான் நேற்றைய தினம் அம்பசம் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய பத்திரிகைகளில் காணப்பட்ட செய்திகளாக காணப்படுகின்றன. இத்துடன் பத்திரிகைகள் ஒரு பார்வையை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். இன்று இந்த பத்திரிகைகள் ஒரு பார்வையோடு எங்களோடு இணைந்திருந்த செய்தி ஆய்வாளர் கனகநாயகம் வேல்சஞ்சனுக்கும் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொண்டோம். நன்றி நலாயினி. நேர்களே, நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். மற்றொரு நிகழ்ச்சி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற செல்கின்றோம். நன்றி, வணக்கம்.